ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜென்கின்ஸ் டியூட்டோரியல் சீரீஸில் 9வது வீடியோ இது. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இனியும் புதுசாக டாபிக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக், எப்படி ஒரு சிஐசிடி பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் பேசிக்ஸ் ஜென்கின்ஸ் ஃபைலில் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிஐசிடி பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு செல்வா டெக் அண்ட் ஐடியாஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக ஒரு பைப்லைன் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் சிஏசிடி ஒர்க் ஃப்ளோ, ஒரு சிங்கிள் ஜாபில் ஒரு மல்டிபிள் ஸ்டேஜஸை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபைல் தான். ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் ஃபைல். ஸோ இந்த ஜென்கின்ஸ் ஃபைலில் தான் நம்ம ஒரு டிஎஸ்எல் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த சிங்கிள் ஜென்கின்ஸ் ஃபைல் தான் உங்களுடைய கம்ப்ளீட் சிஐசிடி ஒர்க் ஃப்ளோவோட ப்ளூ பிரிண்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதணும் ஜென்கின்ஸ் ஃபைலில் அப்படின்னா, இதில் ரெண்டு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ். ஸோ இதில் ரெண்டு சின்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் ஸ்கிரிப்ட் டைப் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதில் இருக்கிற சின்டாக்ஸ் அண்ட் அது யூஸ் பண்ணுற அந்த க்ரூவி லாங்குவேஜ், ஸோ அட்வான்ஸ் கேப்பபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால அது கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதே நீங்கள் டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரைட் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சர். இனிஷியலாக ஒரு ஜென்கின்ஸ் பைப்லைனை நம்ம பார்க்கும்போது ஒரு பிகினராக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அதோட இன்டர்னல் அந்த செக்ஷன்ஸ், ஸ்டேஜஸ் இதெல்லாம் நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ், பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் அண்ட் ஸ்கிரிப்டட். இதில் இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, சின்ன சின்ன ஸ்டேஜஸாக இருக்கும். ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே காமன் தான், பிகாஸ் அந்த மல்டிபிள் ஸ்டேஜஸ்க்காக தான் நம்ம வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டை நம்ம எழுதுகிறோம். ஸோ அதை தாண்டி இருக்கிற செக்ஷன்ஸ், அதில் இருக்கிற பராமீட்டர் செக்ஷன்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ பைப்லைன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே அது டிக்ளரேட்டிவ். ஜென்ரலாக நம்ம வந்து டிக்ளரேட்டிவ் மெத்தட் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஸ்கிரிப்டட் மெத்தடாக இருந்துச்சுன்னா அது நோட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்கிரிப்டட் கம்மியாக இருக்குது. பட் ஸ்கிரிப்டடில் க்ரூவி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ரோக்ராமிங் நாலேஜ் வச்சு உங்களால் ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எப்படி ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஜென்கின்ஸ் ஃபைலுக்காக ஃப்ரம் பேசிக்ஸ் எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு பைப்லைன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா உங்களோட சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ கம்பல்சரி ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு பைப்லைன் உங்களால் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாப் சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ வச்சுருக்கீங்க, லைக் ஒரு சோர்ஸ் கோட் ரெபாசிட்ரி இருக்குது, அதில் ஒரு பிரான்ச்சில் கமிட் ஆனால் ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒரு டாக்கர் பில்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஜாவா அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்களா, இல்லாட்ட ஒரு மேவன் பில்ட் பண்ணுறீங்களா, ஸோ அது பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜ் பில்ட் பண்ணி ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு டாக்கர் இமேஜாக பில்ட் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு கண்டனைஸ்டு என்விரான்மெண்ட் லைக் டாக்கரில் டிப்ளாய்மெண்ட், இல்லாட்ட ஒரு கியூபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் சிஐசிடி ஒர்க்கில் உங்கள் கையில் இருந்தால்தான் உங்களால் ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்டே எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். பைப்லைன் அண்ட் பிரேசஸ், ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் பேசிக்லேருந்து நான் எழுதுறேன், இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைப்லைன் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ். என்னுடைய எக்ஸாம்பிள் மல்டி என்விரான்மெண்ட் சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ டயக்ராம் நான் காட்டுறேன். ஸோ இதில் என்னோட சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது அண்ட் டெடிக்கேட்டட் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில், ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் தான் வந்து என்னோட கீபோன் என்னோட டெவலப்பர்ஸ் கோட் ரைட் பண்ணுவாங்க ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ அந்த கோட் கமிட்டை பேஸ் பண்ணி என்னோட டாக்கர் இமேஜஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு என்னோட டெடிக்கேட்டட் என்விரான்மெண்ட்னா டெவலப்பில் நான் டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இப்படி நம்ம டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் கமிட் ஆனதுக்கப்புறம் அது பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் டெவலப் என்விரான்மெண்ட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்தராக ஹையர் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜென்கின்ஸ் ஃபைலை காப்பி பண்ணி ரெஸ்பெக்டட் பிரான்ச்சஸில் நீங்கள் போட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜென்கின்ஸ் ஃபைலை டெவலப்மெண்ட் பிரான்ச்சுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த ஜென்கின்ஸ் ஃபைல் பர்டிகுலராக டெவலப் பிரான்ச்சுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். உங்களோட கியூஏ பிரான்ச் ஆர் அதர் பிரான்ச்சுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்படி வேணும் அப்படின்னா இந்த ஜென்கின்ஸ் ஃபைலை கியூஏ பிரான்ச்சுக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி கமிட் பண்ணணும், அதர் பிரான்ச்சஸ்க்கும் நீங்கள் காப்பி பண்ணி கமிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும்
ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் இருக்கும். அந்த ஜென்கின்ஸ் ஃபைல ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேஜஸ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதுல இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுல நீங்க இன்டகிரேட் பண்ற எல்லா டூல பத்தின பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுல யூஸ் பண்ற கமாண்ட்ஸ், யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம எஸ்சிஎம் ரிலேட்டடா யூஸ் பண்றோம், லைக் கிட்னா கிட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், அது எப்படி செக் அவுட் பண்ணும், எப்படி க்ளோன் பண்ணும். இது கண்டனைஸ்ட் என்வரன்மெண்ட் அப்படின்றனால நான் டாக்கர் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால டாக்கர் இமேஜ் எப்படி பில்ட் பண்றோம், எப்படி புஷ் பண்றோம், அண்ட் கியூபர்னிட்டிஸ் அப்படின்றனால ஒரு கியூபர்னிட்டிஸ்ல எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் உங்களால எழுத முடியும். ஸோ இதுல சிம்பிளா நான் வந்து இதோட ஸ்ட்ரக்சரை நான் போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ட்ரிகர் ஜாப். ஸோ இதே கான்செப்டா நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் மாடல்லையும் நம்ம எழுதியிருக்கோம். ஒரு ட்ரிகர் ஜாப் வச்சிருந்தோம். ஸோ அதுல வந்து டாக்கர் ரிலேட்டட் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் இமேஜ் பில்ட் அண்ட் புஷ்காக, தென் கியூபர்னிட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்காகவும் ஒரு ஜாப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதே கான்செப்டை இங்கே பைப்லைனாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்டை ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிஏசிடி ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ உங்கள் ஜென்கின்ஸ் கன்சோலில் ஒரு பைப்லைன் ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆப் அண்டர் ஸ்கோர் பைப்லைன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு, இது வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம பைப்லைன் ரிலேட்டட் ஜாப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பைப்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு இந்த பைப்லைன் பற்றின கான்ஃபிகரேஷன் வரும். ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, பில்ட் ட்ரிகர்ஸ், ஜென்ரல் பில்ட் ஸ்டெப்ஸ், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு பைப்லைன் ஜாப் அப்படின்றனால ஜென்ரல் செக்ஷன், அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ், பைப்லைன் இவ்வளோ செக்ஷன் தான் இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைப்லைனை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அதனால் இது பெரிய கான்ஃபிகரேஷன் இருக்காது. ஸோ இதில் ஜென்ரலாகவே எல்லா ஆப்ஷன்ஸும் சேமாக தான் இருக்கும். ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா பைப்லைன் அப்படின்ற ஒரு செக்ஷனே இருக்கும். ஸோ இதை ஃபுல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பைப்லைன் ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்மளோட பைப்லைன் ஸ்கிரிப்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே நம்ம வந்து ரைட் பண்ண முடியும், இல்லை உங்களோட சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிரான்ச்சில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய எஸ்சிஎம் என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ இதில் வந்து நான் கிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிட் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ உங்களோட எஸ்சிஎம் யூஆர்எல் எங்கே இருக்குது அப்படின்றத ரெப்பாசிட்டி யூஆர்எல் கொடுத்து ஃபர்தராக எப்படி நம்ம ஒரு கிட் எஸ்சிஎம் கான்ஃபிகர் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட் வச்சு ராவா நம்மளுடைய ஸ்கிரிப்டை இதிலேயே நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிக்னர் அப்படின்றனால எப்படி நம்ம ஈஸியாக ஒரு சின்டாக்ஸ் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்கின்ஸில் பை டிஃபால்ட்டாகவே ஒரு பைப்லைன் ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தால் இந்த பைப்லைன் சின்டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஹைப்பர்லிங்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க, அட்வான்ஸ்டாகவே இருக்கும். ஸோ இது மோர் தேன் எனஃப் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுறது. ஸோ இதில் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டர், டிக்ளரேட்டிவ், டைரக்டிவ் ஜென்ரேட்டர், அந்த ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன் தான் நம்ம மெயினாக ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். ஸோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இதில் இந்த ரெண்டு ஆப்ஷன் ஸ்னிப்பட் ஜென்ரேட்டர் அண்ட் டிக்ளரேட்டிவ் டைரக்டிவ் ஜென்ரேட்டர், இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பைப்லைன் ஸ்கிரிப்டை நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் டைரக்டிவ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பைப்லைன் சின்டெக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜஸ் நம்ம எழுதுவோம் சரியா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் பண்ண உடனே சாம்பிள் டைரக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை புல் டவுன் பண்ணுங்கள். ஒரு பைப்லைன் சின்டெக்ஸ்க்கு தேவையான எல்லா செக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். லைக் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ ஏஜென்ட் வந்து ஜென்ரலாக எனின்னு கொடுப்பாங்க, சம்டைம் நீங்கள் ஸ்பெசிஃபிக் நோடுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஏஜென்ட் கொடுக்கலாம், என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈவன் ஸ்டேஜஸ் அப்படின்றது கால் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் நிறைய ஸ்டேஜஸ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜஸ் கூட குளோபல் செக்ஷன் தான், அதுக்கு உள்ள வர ஸ்டேஜஸ் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த குளோபல் செக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏஜென்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னே அதோட ஃபர்தர் ஆப்ஷன் கீழே காட்டும். ஒரு ஏஜென்ட் அப்படின்றனால ஏஜென்ட் டைப் காட்டுது. இதில் இதை புல் டவுன் பண்ணிங்கன்னா எனின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பைப்லைன் வந்து அவைலபிள் ஒர்க்கர் நோட், அவைலபிள் மாஸ்டர் நோட்ல உங்களுக்கு ரன் ஆகும். இல்லை லேபிள் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நிறைய ஒர்க்கர் நோட்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் அதில் நிறைய லேபிள்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்பெசிஃபிக் லேபிளை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ நன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எந்த நோட்லையுமே ரன் ஆகாது. ஸோ இது நமக்கு யூஸ்லெஸ். ஓகே, ஸோ எனி அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படின்ற இந்த பட்டன் கொடுத்தால் அந்த சின்டாக்ஸே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஏஜென்ட் எனி. ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு உங்களுடைய பைப்லைன் சின்டாக்ஸ் ஓப்பன் வச்சுருந்தீங்களா, ஸோ அதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் மட்டும் நமக்கு போதும். இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் நம்ம இப்படி ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஏஜென்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் லேபிள் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்தராக அதோட ப்ராம்ப்ட் கேட்கும், என்ன லேபிள் கொடுக்க போறீங்க அப்படின்றத. ஸோ அந்த லேபிள் இப்போ நீங்கள் வேற நோட் வச்சிருக்கீங்கன்னா அந்த நோட் நேம் கொடுக்கணும். இப்போ கியூபர்னிட்டிஸ் அப்படின்னு லேபிள் வச்சிருக்கேன் அப்படின்னா கியூபர்னிட்டிஸ் கொடுத்துட்டு, ஸோ ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ ஏஜென்ட் அப்படின்ற இடத்துல இதை கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து ஏஜென்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் டிக்ளரேட்டிவ் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாமே குளோபல் செக்ஷனில் வரும். இப்போ இதே இது என்விரான்மெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்டேஜஸ் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஏதாவது டூல்ஸை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்லை கண்டிஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா வென் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து இனிஷியல் பைப்லைன் பேசிக் அப்படின்றனால பேசிக் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு கியூபர்னிட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு நம்மளோட கியூப் கான்ஃபிக்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேரியபிளாக. ஸோ அதனால் எனக்கு என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே என்விரான்மெண்ட்டில் ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆடில் பொதுவாகவே என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தான். ஸோ அதனால் கீ அண்ட் வேல்யூ அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஒரு நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. ஸோ இதில் என்ன நேமில் இந்த என்னோட வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கியூப் கான்ஃபிக். ஓகே, இதில் என்னோட கியூப் கான்ஃபிக் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத வேல்யூவை நான் கொடுத்துட்றேன், ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்ட் செக்ஷனோட சின்டாக்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நான் ஏஜென்ட்டை வந்து எனின்னு மாற்றிடுறேன், பிகாஸ் எனக்கு வந்து எந்த ஸ்பெசிஃபிக் லேபிள் ஏஜென்ட் இல்லை. ஸோ ஏஜென்ட் எனின்னு மாற்றிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண என்வரான்மெண்ட்டை நாங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் இந்த என்விரான்மெண்ட் செக்ஷன் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம், இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நியூ லைன் மேக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இந்த என்விரான்மெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் செக்ஷன் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ். ஸோ அதில் ஸ்டேஜஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஸ்டேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அகைன் நான் வந்து இதில் ஆட் கொடுக்குறேன். இந்த ஸ்டேஜஸ்க்குள்ள ஸ்டேஜ் தான் நம்ம ஆட் பண்ணுவோம், மல்டிபிள் ஸ்டேஜ். ஸோ அதனால் ஸ்டேஜ்னு வருது, இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ரைட். நிறைய டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் எல்லாமே ஸ்டேஜஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செக் அவுட், நம்மளுடைய சோர்ஸ் கோட் எங்கே இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் அவுட் பண்ணோம். ஸோ அதனால் செக் அவுட் அப்படின்ற நேம் நான் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வன்ஷியலாக ஒரு செக் அவுட் நடக்கும்போதே சீக்வன்ஷியலாக எனக்கு இன்னும் ஃபர்தராக நிறைய செக் அவுட் நடக்கணும், இல்லை இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பேரலாக நடக்கணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற சின்டாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நான் ஸ்டெப்ஸ் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். எனக்கு ஸ்டேஜஸோட சின்டாக்ஸ் வந்துருச்சு. இப்போது ஸ்டேஜ் செக் அவுட் அப்படின்றத கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டெப்ஸில் நிறைய ஸ்டெப்ஸ் வச்சிங்க அப்படின்னா சீக்வன்ஷியலாவோ பேரலாவோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் செக் அவுட்ல மட்டுமே. ஓகே, இதுல ஸ்டெப்ஸ்ல எந்த லைனுமே இல்லை, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் பேஸ்ட் பண்றேன். ஃபர்தரா ஒவ்வொரு டாஸ்க்குமான கமாண்ட்ஸ் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம கொடுக்கல. ஸோ அதெல்லாம் லேட்டரா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ ஏஜென்ட் பண்ணிட்டோம், என்விரான்மெண்ட் பண்ணிட்டோம், ஸ்டேஜ் ஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க அதே ஃபார்மை யூஸ் பண்ணி அகைன் அண்ட் அகைன் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். நான் இங்க இதே நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செக் அவுட்டுக்காக யூஸ் பண்ணோம். இப்போ இதே இது ஃபர்தராக இன்னும் ஸ்டேஜஸ் இருக்கிறனால இந்த ஸ்டேஜ் செக்ஷனை காப்பி பண்ணி நான் கீப் ஆன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து, ஸ்டேஜஸ்னா டாஸ்க் தான். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இதில் சின்டாக்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு இனிஷியலாக ஒரு பைப்லைன் எழுதுவோம், அதில் நிறைய இஷ்யூஸ் வரும், அதை ஃபேஸ் பண்ணி ட்ரபுள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போது ஜஸ்ட் நான் எல்லாமே டூப்ளிகேட் பண்ணிட்டேன், ஃபர்தராக நம்ம எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம செக் அவுட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு அகைன் நீங்கள் அந்த சின்டாக்ஸ் ஜென்ரேட்டர் போங்க. இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணது டிக்ளரேட்டிவ் டைரக்டிவ் ஜென்ரேட்டர். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்னிப்பட் ஜென்ரேட்டர். ஸ்னிப்பட் ஜென்ரேட்டர் தான் இண்டிவிஜுவல் ஸ்டேஜஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஸ்னிப்பட் ஜென்ரேட் போட்டிங்கன்னா இங்கே சாம்பிள் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதில் புல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டாஸ்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் இதில் இருக்கிற டாஸ்க் மட்டும் தான் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த டாஸ்க் எல்லாமே பிளக்இன் பேஸ்டு தான் உங்களுக்கு இந்த டாஸ்க் எல்லாமே வருது. இன்கேஸ் இதில் இல்லாத டாஸ்காக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஹெச் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கமாண்ட் வைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நிறைய டாஸ்க் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. இப்போ நம்ம என்ன டாஸ்க்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஸ்டெப் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடணும். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட்.
கிட் இல்லையா? ஸோ கிட் ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி கிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ரெப்பாசிட்டரி உள்ள என்னோட பஸ் ஆப் அப்படின்ற எஸ்சிஎம் ரெப்பாசிட்டரி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் காப்பி பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். சிண்டாக்ஸில் போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் எந்த பிரான்ச் நம்ம வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா டெவலப் பிரான்ச். ஸோ அங்கே தான் என்னோட கோட் எல்லாமே கமிட் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் ரெபாசிட்டரி அப்படிங்கிற கிரெடென்ஷியல்ஸ் தேவைப்படாது. ஸோ இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்துட்டேன். ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணது ஸ்டெப்ஸ், ஓகே? ஸோ அந்த ஸ்டெப்ஸில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செக் அவுட்டுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து செக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ படி டாக்கர். ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் பில்ட் பண்ணணும், இமேஜ் பில்ட் பண்ணணும். ஸோ அதனால் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ அகைன் நம்மளுடைய ஸ்டிப்பர் ஜென்ரேட்டில் போயிட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ டாக்கர் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்கர் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம என்ன சொல்யூஷன் போவோம் அப்படின்னா எஸ்ஹெச் பேஸ்ட், அதாவது கமாண்ட் பேஸ்டில் ஆப்ஷன்ஸ் நம்ம போயிடுவோம். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற டாஸ்கோட நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஸ்னிப்பட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஷெல் ஆர் எஸ்ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இல்லையா, இங்கே உங்களுடைய கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாக்கர் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டில் சூடோ டாக்கர் பில்ட் -t வந்து நம்ம டு ஸ்பெசிஃபை டேக். ஸோ இதில் என்னோட இமேஜ் நேம் கொடுத்து ஒரு டேக் நேம் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு டாக்கர் வெர்ஷனை ஒரு வேரியபிளாக எடுக்க போகிறேன், ஓகே? ஸோ அதனால் டாக்கர் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போவே. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் டாக்கர் ஃபைலில் வந்து மென்ஷனே பண்ணல. ஆக்சுவலாக இந்த சின்டாக்ஸில் லாஸ்ட் டாட்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும், ஓகே? ஸோ நான் ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிடுறேன். எப்படி நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிடுறேன். ஸோ இங்கே அதனை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா புஷ். ஸோ அதனால் டாக்கர் புஷ் பண்ணிடுறேன். இமேஜ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாஸ்க் நடக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக டாக்கர் டாஸ்க் இல்லை அப்படின்றனால நான் எஸ்ஹெச்லேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ டாக்கர் புஷ், ஸோ அதே இமேஜ் நேம் கொடுத்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ டாக்கர் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிரெடென்ஷியல்ஸ் வேணும். ஒரு டாக்கர் லாகின் பண்ணாதான் உங்களால் டாக்கர் புஷ்ஷே பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அடுத்த ஒரு ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கிரெடென்ஷியல் பைண்டிங். ஸோ ஒரு கிரெடென்ஷியலை எப்படி பைண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் ஸ்னிப்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித் கிரெடென்ஷியல். ஸோ வித் கிரெடென்ஷியல் அப்படின்னா ஜென்கின்ஸில் இருக்கிற ஒரு கிரெடென்ஷியலை நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி கிரெடென்ஷியல் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி கிரெடென்ஷியல் இது அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆக்சுவலாக, கன்ஜாயின் செப்பரேட்டட். கன்ஜாயின் ஒன்றும் இல்லை, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ ரெண்டுமே ஒரே வேரியபிள்ல செட் பண்ணலாம், இல்லை செப்பரேட்டடா யூசர் நேம் அப்படின்ற ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு பாஸ்வேர்டும் ரெண்டு வேரியபிளாகவும் செட் பண்ணலாம், அதுதான் செப்பரேட்டட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் செப்பரேட்டடா போனீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது உங்களுக்கு. ஸோ இங்கே யூசர் நேம் வேரியபிள், யூசர் நேம் இருக்கு இல்லையா, ஸோ அது எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டாக்கர் யூஎன் யூசர் நேம், ஓகே? ஸோ அப்படி நான் யூஸ் பண்றேன். பாஸ்வேர்டை வந்து டாக்கர் பிடபிள்யூடியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு வேரியபிள் நேமும் நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ என்ன கிரெடென்ஷியலை நான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி கிரெடென்ஷியலில் எல்லா கிரெடென்ஷியலும் நீங்கள் ஜென்கின்ஸில் கொடுத்த எல்லாமே காட்டும். இதில் டாக்கர் ஹப்புக்கு ஆல்ரெடி ஒரு கிரெடென்ஷியல் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா வித் கிரெடென்ஷியல், கிரெடென்ஷியல் பைண்டிங்கில் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே நீங்கள் இந்த பைண்டிங் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் டாக்டர் புஷ் நடக்கும்போது அத்தன்டிகேஷன் நடக்கும், ஓகே? ஸோ அதனால் ஸ்டெப்ஸுக்கு மேலே இந்த வெப் கிரெடென்ஷியலை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எஸ்ஹெச்சில் வந்து டாக்டர் லாகின் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுக்கலாம். சூடோ டாக்டர் லாகின் -u. யூசர் நேம் வந்து வேரியபிளாக ஆல்ரெடி இருக்கிறனால டாலர் கொடுத்து டாக்டர் யூஎன், ஸோ அந்த வேரியபிள் நேமும் -p கொடுத்து பாஸ்வேர்டு, ஓகே? டாக்டர் பிடபிள்யூடி அப்படின்ற வேரியபிளும் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டாக்டர் புஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம கியூபர்னிட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் தான். பட் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம கீப்பான் இப்போ நம்மளுடைய ஜென்கின்ஸ் பைப்லைன் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் சின்டாக்ஸ் எரர் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்டெப்பை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா லைன் இருந்துச்சுன்னா சூடோ டாக்டர் புஷ் ஆல்ரெடி நான் ஒரு லைன் இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணிட்டேன், ஓகே? டெலிட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜோட நேம் வந்து கியூபர்னிட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்ப அகைன் நம்ம ஸ்னிப்பட்ல போயிட்டு கியூபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். ஸோ கியூபர்நெட்டிஸ் ரிலேட்டடும் கிடையாது இதுவரைக்கும். நம்ம அதனாலதான் இன்னைக்கும் நம்ம எஸ்எச் த்ரூ நம்ம சொல்யூஷன் போயிட்டு இருக்கோம். ஷெல் ஸ்கிரிப்ட் போயிட்டு ஷெல் ஸ்கிரிப்ட் எல்லாமே இங்க கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கெட் பாட்ஸ் கொடுக்குறேன், தென் டிப்ளாய்மெண்ட்டுக்கு கியூப்சிட்டில் செட் இமேஜ் டிப்ளாய்மெண்ட் டிப்ளாய்மெண்ட் நேம். இதில் இமேஜ் வேர்ஷன் எல்லாமே நம்ம கால் பண்ணியிருக்கோம் வேரியபிளாக. ஸோ அகைன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் கொடுத்துரும், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸ்டெப்ஸுக்குள்ள பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய மல்டிபிள் ஸ்டேஜஸை வச்சு நம்ம வந்து பைப்லைன் எழுதிட்டோம். இதை ரன் பண்ணலாம், ரன் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். பட் இந்த வேரியபிளை எங்கேயுமே நம்ம கால் பண்ணல, என்விரான்மெண்ட் வேரியபிளில் வெறும் கியூப் கான்ஃபிக் அப்படின்றத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து இன்புட் வாங்கணும், என்ன இமேஜ் நான் பில்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால பேராமீட்டரைஸ் பில்டை இதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டரைஸ். இதில் ஸ்ட்ரிங் பேராமீட்டர் கொடுங்க. இது நம்ம பேராமீட்டர் பில்டெல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து டிஃபால்ட் வேல்யூ ஒன்னு இருக்கட்டும், லேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணி சேவ் பண்ணிடுது. இப்போ இந்த பஸ் ஆப் பைப்லைன் அப்படின்ற ஜாப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பில்ட் வித் பேராமீட்டர் கொடுங்க. இதில் ஒரு இன்புட் கொடுத்து 3.0 அப்படின்னு கொடுத்து பில்டு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பைப்லைன் அப்படின்றனால பை டிஃபால்ட்டாக அதுலேயும் ஒரு வியூ அழகாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கன்சோல் அவுட்புட் போங்க, என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சின்டாக்ஸ் எரர் அடிச்சிருக்கு, எங்கேயும் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரேசஸ் வந்து விட்டுருக்கேன். ஸோ அகைன் கான்ஃபிகர் போங்க. ஸோ இதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டுக்கிறேன். ஸோ ஈஸியாக நம்ம அலைன் பண்ணுறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ண பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பண்ண பிரேசஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா பிரேசஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேஸ் நம்ம வந்து விட்டுருக்கோம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இதை தான் காப்பி பண்ணி எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணனால எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இந்த க்ளோசிங் பிரேஸ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் ஒரு க்ளோஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு அகைன் கான்ஃபிகர் போங்க, ஜாபோட கான்ஃபிகரேஷன் போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அகைன் ரன் பண்ணுங்கள். இமேஜ் வெர்ஷன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா செக் அவுட் நடக்குது. ஸோ சின்டாக்ஸ் எரர் இப்போ ஸ்கிப் ஆகிட்டு செக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம செக் அவுட் கொடுத்தோம், ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து டாக்கர் பில்ட், மூணாவது ஸ்டேஜ் வந்து டாக்கர் புஷ். இப்போ டாக்கர் பில்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டாக்கர் பில்ட்லேயே ஃபெயிலியர் ஆனாங்க எல்லா ஸ்டேஜுமே உங்களுக்கு ஃபர்தர் ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ டாக்கர் பில்ட் ஸ்டேஜ் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா டாக்கர் பில்ட் சின்டாக்ஸ்னா நான் ஒரு டாட் மிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கன்சோல் அவுட்புட் போனீங்கன்னா கிளீனாக வந்து ஸ்டெப் பண்ணி வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த டாக்கர் பில்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே எக்ஸாக்ட்லி ஒன் ஆர்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கான்ஃபிகர் போயிட்டு உங்கள் சின்டாக்ஸில் லாஸ்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு டாட் போட்டுக்கோங்க, ஏன்னா கரண்ட் டைரக்டில் தான் உங்களோட டாக்கர் ஃபைல் இருக்கும் அப்படின்றனால சேவ் கொடுத்துடலாம். இப்போ அகைன் பில்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பைப்லைன் எழுதி அதில் இருக்கிற ஃபர்தரான ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணி இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணி ப்ராப்பரான ஒரு சிஎஸ்சிடி ஒர்க்கில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ செக் அவுட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டாக்கர் பில்ட் போயிட்டு இருக்கு, தென் அகைன் டாக்கர் புஷ் நடக்கும் இன்கேஸ் டாக்கர் பில்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா. இப்போ டாக்கர் புஷ் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டாக்கர் புஷ் அகைன் நம்ம கன்சோல் அவுட்புட் போகலாம். ஏன் டாக்கர் புஷ் ஃபெயில் ஆச்சு அப்படின்ற அந்த ஸ்டேஜஸ் பாருங்க. டாக்கர் லாகின் ப்ராம்ப்ட், ஓகே, இன்ட்ராக்டிவாக இதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதா. ஸோ இப்போ கான்ஃபிகர் அகைன் போயிட்டு இந்த சின்டாக்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது அதில் சிங்கிள் கோட் இல்லாட்டி டபுள் கோட் ஆர் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பேக்வர்ட் ஸ்லாஷ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு கமாண்டாக கான்சன் இல்லைன்னா அந்த கமாண்ட் எடுத்துக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்ஹெச் கமாண்டை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்கெட் குள்ள கொடுத்துருவோம். ஏன்னா பாஸ்வேர்ட் வேரியபிளில் சம்டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இந்த இஷ்யூஸாக இருக்கும். இதெல்லாம் சின்டாக்ஸ் இஷ்யூஸ். இந்த சூடோ ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணி சேவ் பண்ணுறேன். தென் அகெயின் பில்டு கொடுப்போம்.
இப்போ டாக்கர் புஷ் நடந்து அதோட ஃபர்தர் செக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் நோட் பேட்ல போட்டு நான் ரைட் பண்ணேன். இதே நீங்க வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஒரு சிண்டாக்ஸ் ஹைலைட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸ், சிண்டாக்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ எப்படி ஒரு ஜென்கின்ஸ் பைப்லைன் வந்து ஃப்ரம் பேசிக் எழுதுறது, எப்படி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல ஜென்கின்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். See you in the next video. Till then, keep practicing and have fun.